weather is very nice and it is raining. So we put our rain gauze on the terrace of this house. This is the plastic rain gauze, but since the wind is very strong, we are not able to collect it in the plastic rain gauze. So we have placed a steel container which also acts as a rain gauze but with a wider mouth. Now the rain has stopped and now I'm going to take the water from there and I'm going to put it into a bottle. Now I'm measuring the rainwater. Within 15 minutes, within 15 minutes it's 2 cm rainfall. About 2000 students, girls and boys, வந்து படிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ட்ரிங்கிங் வாட்டர்னு எடுத்தீங்கன்னா 1000 liters வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பிஹெச் வேல்யூ வந்து நார்மலாக 7 ரேஞ்சில் வச்சுட்ருக்கோம். இதை ஒரு தடவை செக் பண்ணுறப்ப அந்த ரேஞ்சை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ரெஸ்ட் ரூம் யூசேஜுக்கு வந்து தனியாக 30,000 liters வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எஸ்டிபி பிளான்ட் வந்து டெய்லி டுவைஸ் வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். 2 பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த நம்மக்கிட்ட வர சிவேஜ் வாட்டர் வந்து பம்ப் பண்ணி இது வந்து நம்ம எஸ்டிபி மூலிமா ரெக்கவர் பண்ணி அதை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் தண்ணியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக கார்டன் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது தென் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து 10 members வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பில்டிங்கில் சுற்றி நம்ம ஒவ்வொரு டேங்க்லாம் க்ளீன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கிறோம் சார். இது இல்லாமல் தண்ணியும் நம்ம லேபில் கொடுத்து செக் பண்ணி ரெக்கார்ட் வச்சுருக்கோம். ஒரு 3 months ஓன்லி சைக்கிளாக அதையும் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஒவ்வொரு கோட்டலுக்கும் ஒரு இது ரெக்கார்ட் பண்ணி அதையும் பார்த்து வச்சுருக்கோம். லைக் ஐஎஸ்ஓக்கு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க 3 months உங்களுக்கு அனுப்புவாங்க. அது இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க சார். ரெக்கார்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனோட பிஹெச் வேல்யூ ஸ்டாண்டர்டாக நம்ம அந்த 7 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தண்ணி தான் இங்கே ட்ரிங்கிங் வாட்டராக கொடுத்துட்ருக்கோம். 1000 liters வந்து 1000 2000 liters வரைக்கும் இப்போ டேக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார். அந்த கொஞ்சம் அதிகம் அதிகமாகும் சார். அது ஒன்று போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டீல் பாட்டில் தான் சார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பாட்டில் 80% கம்மி பண்ணியாச்சுங்க சார். இன்னும் 20% இருக்குது. அதை வந்து அதையும் மாற்றணும். இப்போ ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் சொல்லிட்டு சக்தி. நவ் அஸ் பார்ட் ஆஃப் ஆர் விப்ரோ ஆக்டிவிட்டி வி ஹவ் கேம் டு அம்மாஸ் ஃபார்ம் டு சீ த இரிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் த இரிகேஷன் மெத்தட்ஸ் விச் ஆர் டேக்கிங் விச் ஆர் ஃபாலோட் ஹியர் அண்ட் வி ஆர் கோயிங் டு சீ ஹவு வாட்டர் இஸ் கன்சர்வ்ட் ஹியர் ஆல்சோ. அந்த ஃபாரஸ்ட் தண்ணி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். அந்த தண்ணி மொத்தம் வருது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம அந்த ஓப்பன் தெரியாத கார்னரில் உள்ள ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு சப்போஸ் இது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இது நம்ம ஓஃப் ஆகி இந்த கிணறு வழியாக நம்ம ஏரிக்கு போயிடும். ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லானது இங்கே ஆக்சுவலாக வச்சு இரிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணல. கிரவுண்ட் வாட்டர் டபுள் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த ப்ராப்ளம். இரிகேஷன் பர்பஸ் மொத்தமே வந்து இரிகேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எஸ்டிபி லைன் பார்த்தீங்களா எதுவுமே பார்த்துருக்கோம். அதில் வந்து பியூரிஃபை பண்ணுற வாட்டர் மட்டும்தான் இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இரிகேஷன் பர்பஸ் அது மாதிரி இங்கே இங்கேயும் சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்க அந்த ஸ்லட்ஜையும் அதையும் அது மாதிரி மேனராக யூஸ் பண்ணுறோம். வாட்டர் இரிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் இரிகேஷன் பர்பஸ் இந்த வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது வந்து இது வந்து 20 இயர்ஸ் வாட்டர் ஃபார் இரிகேஷன் அம்மா.
See, with proper utilization of rainwater, so much greenery is being developed. Wow. Okay. Nice. This plant is greenery. Veggies. We can go and check. Veggies bearing plants. Come. Come. New types of plants. No touching. No touching. Tomato. We went to Amma's home and we saw that the water was collected in a big pond in a good manner. This will purify and used for agriculture irrigation in this field. This waste materials used as humus. So we can see that in our village the water was used in a good way. We are now catching water for filtration using sodas method. We will test this for bacterial content. And we will keep this for filtration for 6 hours. After filtration using the UV rays, we will check for any bacterial change in bacterial content. Now we are in the roof of our house. Now we are going to keep this for 6 hours in the sun rays. After 6 hours, we will check whether bacteria is there or not. We have done filtration of water by sodas method to kill the bacteria present in the water. And we collected rainwater and tested the hardness, turbidity, smell and thickness of the water.